தமிழ்நாட்டின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்குட்பட்ட பகுதிகளில் குடியிருப்பு, வணிகம் மற்றும் கல்வி பயன்பாடு தொடர்பான கட்டடங்களுக்கான சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டு முதல் உள்ளாட்சி அமைப்புகள் ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் மானியத்திற்கான தகுதியை பெறுவதற்கு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஆண்டுதோறும் சொத்து வரியினை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசின் 15வது நிதி ஆணையம் நிபந்தனை விதித்துள்ளது. அதன் அடிப்படையில் மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் உள்ள குடியிருப்பு மற்றும் வணிக கட்டடங்களின் பரப்பளவுக்கு தகுந்தவாறு தமிழக அரசு சொத்து வரியை உயர்த்தியுள்ளது. அதன்படி பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 600 சதுரடிக்கும் குறைவாக உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு 25% சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது. 601 முதல் 1200 சதுரடி வரையிலான கட்டிடங்களுக்கு 50%, 1201 முதல் 1800 சதுரடி வரையுள்ள கட்டிடங்களுக்கு 75% மற்றும் 1800 சதுரடிக்கும் அதிகமாக உள்ள கட்டிடங்களுக்கு 100% சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சொத்து வரியில் வணிக பயன்பாட்டில் உள்ள தொழிற்சாலை மற்றும் கல்வி நிலைய பயன்பாட்டு கட்டிடங்களுக்கு 75% வரி உயர்வு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் பிரதான நகர்ப்பகுதியில் 600 சதுரடிக்கும் குறைவான பரப்பளவு உள்ள குடியிருப்பு கட்டிடங்களுக்கு 50%, சென்னையோடு 2011 இணைக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் இதர 20 மாநகராட்சிகளில் உள்ள 600 சதுரடிக்கும் குறைவான கட்டிடங்களுக்கு 25% வரி உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 1801 சதுரடிக்கு மேல் பரப்பளவு கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு சென்னை மாநகராட்சியில் 150%, பிற மாநகராட்சிகளில் 100% வரி உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் பிரதான பகுதியில் உள்ள வணிக பயன்பாட்டு கட்டிடங்களுக்கு 150%, தொழிற்சாலை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு 100% வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையோடு 2011 இணைக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் இதர 20 மாநகராட்சிகளில் உள்ள வணிக பயன்பாட்டு கட்டிடங்களுக்கு 100%, தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு 75% வரி உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் பிரதான பகுதிகளில் 600 முதல் 1200 சதுரடி பரப்பளவுள்ள குடியிருப்புகளுக்கு 75%, 1200 முதல் 1800 சதுரடி பரப்பளவிலான குடியிருப்பு கட்டடங்களுக்கு 100% சொத்து வரி உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் சொத்து வரி உயர்வு வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் இனிவரும் காலங்களில் மக்களுக்கு பல பம்பர் பரிசுகள் காத்திருப்பதாகவும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பரிசாக பொங்கல் சிறப்பு தொகையை தராமல் திமுக அரசு கைவிரித்ததாக சாடியுள்ளார். தொடர்ந்து நகர்ப்புற உள்ளாட்சியில் ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பளித்த மக்களுக்கு சிறப்பு பரிசாக 150% வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல் சொத்து வரி உயர்விற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், இது சொத்து வைத்திருப்பவர்களை மட்டுமல்லாது வாடகை உயர்வு என்ற பெயரில் ஏழை மக்களையும் பாதிக்கும் என தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளாா்.